உருகாத வெண்ணையும் ஓரடையும் நோற்றேன், ஒரு காலம் என் கணவர் பிரியாது இருக்கணும். ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க காரடைய நோம்ப அடை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் காராமணி எடுத்துக்கலாம். இதை நல்லா கழுவி 2 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் வேக வச்சு மசிச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். நம்ம இப்போது வெள்ளை தண்ணியை ரெடி பண்ண போகிறோம். இதில் துருவிய வெள்ளத்தை சேர்த்துக்கிறேன். இது நல்லா கரையட்டும். ஒரு 2-3 நிமிஷம் ஈஸியாக கரைஞ்சிடும். இதை நல்லா வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 1 கப்பு அரிசி மாவுக்கு நான் 1¼ கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் அரிசி மாவை கை பொறுக்கிற சூட்டில் வறுத்துக்கலாம். இது கடை அரிசி மாவு. உங்களுக்கு கடையில் வாங்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் பச்சரிசியை நல்லா கழுவி ஊற வச்சு பொடிச்சு இந்த மாதிரி இழை போடுற அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அடை கரெக்டாக வரும். ஆனால் கடை அரிசி மாவுக்கும் நம்ம வீட்டில் செய்கிற அரிசி மாவுக்கும் எந்த வித்தியாசமும் எனக்கு தெரியல. நல்லா தான் இருந்தது. இப்போ நான் 2¼ கப்பு தண்ணி விட்டுருக்கேன். 1 கப்புக்கு 2¼ கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போது 2-3 நிமிஷம் தண்ணி நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நம்ம துருவிய தேங்காயை சேர்த்துக்கலாம். இதோட கட் பண்ணி வச்ச தேங்காவையும் சேர்த்துக்கிறேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அடை பண்ணும்போது நமக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த காராமணியை மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெள்ளைத்தண்ணியை சேர்த்துக்கலாம். இது வடிகட்டிய வெள்ளைத்தண்ணீர். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த அரிசி மாவை சேர்த்துக்கலாம். கைவிடாமல் இலக்கிட்டே இருக்கணும், கட்டி தட்டக்கூடாது. அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கல்யாணம் ஆன பெண்கள் தன் கணவர் நீண்ட ஆயுளோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விரதத்தை எடுப்பாங்க. இப்போ வாசனைக்காக நான் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். நான் கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கிறேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 2-3 நிமிஷம் நம்ம இலக்கி விட்டுட்டே இருந்தோம்னா இந்த மாவு கெட்டி ஆகிடும். நமக்கு வெள்ளை அடை செய்யறதுக்கு மாவு கரெக்டாக ரெடி ஆகிடும். கல்யாணம் ஆகக்கூடிய பெண்கள் நல்ல கணவராக வரணும் அப்படின்றதுக்காகவும் இந்த நோன்பை எடுப்பாங்க. எவ்ரி இயர் மார்ச் மாதம் இந்த நோன்பு வரும். இப்போ நமக்கு வெள்ளை அடை தயாராகிடுச்சு. இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்து 1 கப்பில் கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய் 3 சேர்த்துக்கலாம். இதோட துருவிய தேங்காயும் சேர்த்து மிக்சியில் தண்ணி விடாமல் அரைச்சிக்கலாம். இப்போ உப்பு அடைக்கும் நம்ம இதே மாதிரி 1 கப்பு அரிசி மாவை எடுத்து கை பொறுக்கிற சூட்டில் வறுத்தலாம். இது கடை அரிசி மாவு. இப்போது 1 கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கடுகு, மணிப்பருப்பு தாளிச்சிடலாம். இந்த உப்பு அடை ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஈவினிங் டிஃபனாகவும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கும் தண்ணீர் 2¼ கப்பு சேர்த்துக்கலாம். 1 கப்புக்கு 2¼ கப்பு தண்ணீர் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி வெள்ளத்துக்கும் 1 கப்புக்கு 1¼ கப்பு வெள்ளம் இனிப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். இதோட நம்ம வேக வச்சுருந்த காராமணியும் சேர்த்துக்கலாம். காராமணியை நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். அப்போ தான் அடை தட்டும்போது நமக்கு ஒன்று சேர வரும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய், பச்சை மிளகாய் விழுதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி வச்சிடலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும்.
இப்போ நல்லா தண்ணி கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அரிசி மாவை சேர்த்துக்கலாம். கைவிடாமல் இலக்கிட்டே இருக்கணும். இதுக்கும் அடுப்பை சிம்மில் வச்சு 2-3 நிமிஷம் இலக்கி விட்டோன்னா நமக்கு உப்படை மாவு தயாராகிடும். இந்த 2 மாவையும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம், ஏன்னா வறண்டு போகாமல் இருக்கும். இப்போ இது டேஸ்ட்டுக்காக நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். தேங்காய் எண்ணெய் வாசனையோடு இந்த உப்படை ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இனிப்பு அடைக்கி நான் கொஞ்சமாக நெய் தொட்டு இலையில் உள்ளங்கையில் தட்ட ஆரம்பிச்சிடுறேன். இந்த மாதிரி நம்ம வாழை இலையில் தட்டி ஹோல் போட்டுக்கணும், அப்போ தான் ஈஸியாக வேகும். இப்போ உப்பு அடக்கி நம்ம டைரெக்டாகவே இட்லி தட்டில் கொஞ்சமாக தண்ணி தொட்டு தொட்டு நம்ம தட்டிக்கலாம். இதை டைரெக்டாகவே வேக வச்சு ஸ்பூனில் எடுத்தோன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ ஒரு இட்லி தட்டில் வெள்ளை அடையும் உப்பு அடையும் நம்ம வச்சிடலாம். இதை குக்கரில் 10 நிமிஷம் வச்சு வேக வச்சு எடுத்தோன்னா நமக்கு சுட சுட நோம்பட தயாராகிடும். இது வெண்ணெயோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னும் அபாரமாக இருக்கும். இந்த காரடையா நோன்புக்கு இந்த நோன்பு அடையை நீங்கள் வீட்டிலே செஞ்சு சுவாமிக்கு நிவேத்தியமாக பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லிவ் வித் ஃபுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.